நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம ராகவோட ஞாபகமாகவே இருக்கு நம்மளுடைய அபிக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ராகவ் ஞாபகமாகவே இருக்கு. உடனே அங்கே அணு வராங்க. அணு வந்து, நீ தான் வந்து ராகவை ரொம்ப மிஸ் பண்ணுற போல, ராகவ் வந்து உன்னை மிஸ் பண்ணலையேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரும் என்ன மிஸ் பண்ணுவார் தான், ஆனால் என்ன அவர் வெளி காட்டிக்க மாட்டார், நான் வெளியில் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான் விஷயம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. ராகவ் ரூம்குள்ளே வராங்க. ரூமுக்குள்ளே வந்ததுமே, இன்னைக்கு ரொம்பவே நான் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்க போகிறேன், ஏன்னா டார்ச்சர் என் பக்கத்தில் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் ராகவால் கொஞ்சம் கூட தூங்கவே முடியறதில்ல, ஏன்னா நம்ம ராகவுக்கு அபியோட நினப்பாகவே இருக்கு. எங்கே பார்த்தாலும் அபி இருக்க மாதிரி, ராகவை திட்டுற மாதிரி, ராகவ் கிட்ட வந்து கெஞ்சி கேட்டு பேசுகிற மாதிரி இந்த மாதிரி தோண்டிட்டு இருக்கு. இதனால நம்ம அபியோட நினப்பில் ராகவ் ஒரு பக்கம், நீ இருந்தாலும் எனக்கு டார்ச்சராக இருக்கு, இல்லைனாலும் இந்த மாதிரி வந்து என்னுடைய மனசுக்குள்ள வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறீன்னு சொல்லிட்டு ராகவ் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் ராகவால் தாங்க முடியறதில்ல, எப்படியாவது நம்ம அபியை மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அவங்களுடைய வீட்டிலிருந்து வராங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆகாஷும் வராங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே ராகவ் என்னடா அபியை பார்க்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அபிய அணுவை பார்க்கறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அதோடு இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க.